ஓம் சாய்ராம். சாய் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். என் அன்பு குழந்தையே, உன் உயிரான உறவுக்கு உன்னை பற்றிய ஞாபகமே இல்லை என்று நீ சொல்கிறாய். அதற்கான உண்மையான காரணம் என்ன என்று புரியாமல் நீ தவியாய் தவிக்கிறாய். யார் உன் துணையை உன்னோடு சேரவிடாமல் தடுப்பது என்று புரியாமல் நீ மனம் கலங்கி நிற்கிறாய். அவரே உன்னோடு பேச நினைத்தாலும் அவரை உன்னிடம் பேச வைக்காமல் சிலர் தடுக்கிறார்கள் என்று நீ சொல்கிறாய். உறுதியாக அது உண்மைதான். உன்னை சுற்றி யாரெல்லாம் உனக்கு நட்பாக இருக்கிறார்களோ அவர்களே உன் துணையிடம் பேசி உன்னிடம் பேச விடாமல் உன் ஞாபகம் வரவிடாமல் செய்கிறார்கள் என்பதை நீ மனதார உணர்ந்து கொள். நீ யாரை உயிராக நம்பி அவர்களிடம் உண்மையாக இருக்கிறாயோ அவர்களே உன்னை உன் துணையோடு சேரவிடாமல் தடுக்கிறார்கள் என்பது மட்டும்தான் எனக்கு தெரிந்தவரை உண்மையாக இருக்கிறது. அவர்களிடம் நீ சற்று கவனமாக இரு. எதை பேசினாலும் பார்த்து பேசு. இங்கொன்றும் அங்கொன்றுமாக சொல்லி உன் வாழ்க்கையில் அவர்கள் விளையாடுகிறார்கள் என்பதனை அடையாளம் தெரிந்து கொள். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எது கிடைக்க வேண்டுமோ அதை கிடைக்க விடாமல் சில உறவுகள் தடுக்கிறார்கள் என்பது மட்டுமே நிதர்சனமான உண்மை. நீ அதற்கு தகுந்தாற்போல் இரு. உன் துணை உன்னோடு பேச வேண்டும், உன்னோடு சேர்ந்து வாழ வேண்டுமென்று நீ நினைக்கிறாய். அவருடைய மனதிலும் அதுதான் இருக்கிறது. சில உறவுகள் உங்களை சேரவிடாமல் தடுக்கிறார்கள். அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். அவருடைய எண்ணங்களை தவிடுபடியாக்கி உங்கள் இருவரையும் சேர்த்து வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. சில நீ முழுமையாக நம்புகிறாய். அவரிடம் சில உண்மைகளை சொல்லுகிறாய். அது அப்படியே உன் துணையின் செவிக்கு போய்விடுகிறது. அதுதான் இப்பொழுது பிரச்சனையாக இருக்கிறது. சிலருடைய வாழ்க்கையில் சிலர் வாழ்க்கையை கெடுப்பதே அவர்களுக்கு நிம்மதியாக இருக்கிறது. எதை செய்தாலும் நீ பார்த்து செய். நீ யாரை முழுமையாக நம்புகிறாயோ அவரிடம் பக்குவமாக இரு. உன்னுடைய வாழ்க்கையில் உன்னிடமே வாங்கி சாப்பிட்டு விட்டு உனக்கு தீங்கு செய்பவர்கள்தான் அதிகமாக இருக்கிறார்கள். அதனால்தான் சொல்கிறேன், நீ கண்ணீர் வடித்து கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய். அதையெல்லாம் யாரும் பெரிதாக நினைப்பதில்லை. அவளுக்கு என்ன குறை என்றுதான் சொல்கிறார்கள். உறுதியாக சொல்கிறேன், நீ இருக்கும் நிலையிலிருந்து உன்னை மீட்டு உன் துணையோடு சேர்த்து வைக்கிறேன். என்னுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு. உன்னுடைய துன்பங்கள் அனைத்தையும் நீக்கி உனக்கான சந்தோஷத்தை உன்னிடம் உறுதியாக கொண்டு வந்து சேர்க்கிறேன். எதை நினைத்தும் கலங்காதே. வாழ்க்கை இப்படியே இருக்கிறது என்று நினைத்த நீ கலங்க வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. சந்தோஷமாக இரு. உன் ஞாபகத்தோடு உன் துணை உன்னை வந்து சேரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி நீ மீண்டும் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்படுத்துகிறேன். ஓம் சாய்ராம். வாழ்க வளமுடன்.